Hello friends, welcome back. Cook with Comali la Pavithra Thamarai Thandu vechi Kokur Nadir cook pannirunga adoda recipe da indha video la paaka porom. Thamarai Thandu chicken idu rendeyum vechi seira indha dish vandu authentic Kashmiri style dish. 1/2 kg chicken nalla clean panni kalivi eduthiruken idu marinate pandradhukku 1/2 teaspoon uppu seithukalam kudave or 1/2 teaspoon manjathool 1/4 cup thayir seithu nalla mix panni or 1/2 hour apdiye oora vechiralam தாமரை தண்டுக்கு வந்து நான் இந்த frozen தண்டு தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க கடையில fresh தண்டு வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நீளமா இருக்கும். அதோட தோல் எல்லாம் சீவிட்டு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துறோம். அதனால ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தாமரை தண்டு எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப thin slice ஆ தான் இருக்கு. வெதுவெதுப்பான தண்ணியில நல்ல கழுவி எடுத்துக்கோங்க. அதுல இருக்க அழுக்கெல்லாம் போகணும். இந்த தண்டை வேக வெச்சிரலாம். ஒரு குக்கருக்கு மாத்தி இந்த தண்டு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், பச்சை ஏலக்காய் சேர்க்குறேன், கருப்பு ஏலக்காய் இருந்தாலும் 2 சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் இஞ்சியை வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன், அந்த இஞ்சியையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் தாமரை தண்டை பெரிய சைஸ்ல கட் பண்ணிருந்தீங்கன்னா 2 இல்ல 3 விசில் விடுங்க. கிரேவி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்க்கிறேன். ஆக்சுவல் ரெசிபியில கடுகு எண்ணெய் சேர்ப்பாங்க, நீங்க அது சேர்க்கறதுனா கூட சேர்க்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து ஒரு 10 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஊற வச்சு வச்சிருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அடுத்து வேக வச்சு வச்சிருக்க தாமரை தண்டையும் இந்த தண்ணியோட இதுல சேர்த்துக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சேருங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 1/2 டீஸ்பூன் ஓமத்தை தட்டி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அந்த தண்ணி எல்லாம் ஒரு அளவுக்கு சுண்டி நமக்கு கரெக்டான கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. அடிப்பிடிக்காம இருக்க அப்பப்ப நடுவுல கிளறி விட்டுக்கோங்க. மொத்தமா 25 மினிட்ஸ் போல சிக்கன் வெந்து கிரேவியும் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. 1/2 கேஜி சிக்கன் அண்ட் 1/4 கிலோ தாமரை தண்டு வச்சு செஞ்ச இந்த கிரேவி 2 ல் இருந்து 3 பெரியவங்க சாப்பிடுற அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய இந்த கிரேவியை நீங்க புலாவ், ரோட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணா சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு பிரியாணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.